இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி விட்டுங்க ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு நேமாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம நேமாஸ் கிச்சன்ல பார்க்க போறது சிக்கன் 65 எப்படி செய்யறது வாங்க வீடியோக்குள்ள போலாம் அரை கிலோ சிக்கனை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் ஒரு டேபிள்ஸ்பூன் சோளமாவு ஒரு டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன் 1.5 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி ஜூஸை சேர்த்துக்கிறேன் எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக தயிர் கூட வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா சிக்கனோட கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு மூடி ஒரு மணி நேரம் ஊற விட்டுடலாம் சிக்கன் நல்லா ஊறினாதான் சாஃப்டாகவும் ஜூசியாகவும் இருக்கும் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் நம்ம ஊற வச்ச சிக்கனை ஒன்று ஒன்றா சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ சிக்கனை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் சிக்கன் ஒரு 50% வெந்ததும் வெளியில் எடுத்துடலாம் இப்போ சிக்கன் 50% வெந்துருச்சு வெளியில் எடுத்துடலாம் எல்லா சிக்கனையும் பொறிச்சு எடுத்தாச்சு இந்த சிக்கனை திரும்பவும் அதே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்ச சிக்கனை கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம் சிக்கனை நம்ம ரீஃப்ரை பண்ணும்போது தான் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே ஜூஸியாகவும் இருக்கும் நம்ம 50% சிக்கனை வெந்ததும் எடுத்து வெளியில் வச்சுட்டு திரும்ப பொறிக்கும்போது மாய்ஸ்சர் ரிலீஸ் ஆகிருக்கும் அதனால் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும் சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வெளியில் எடுத்துடலாம் கொஞ்சம் கருவேப்பிலையை பொறிச்சு மேலே சேர்த்துருக்கேன் சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு